ஹதீஸை ஆராய்ந்து பாருங்கள். சூரா ஆல் இம்ரானுடைய 134வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள், வானம் பூமிகளை விட அகலத்தால் விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். இரையச்சம் உள்ள முத்தக்கின்களுக்காக அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். அவர்கள் யார்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா, பாவ மன்னிப்புக்கு உரித்தானவர்கள், சொர்க்கத்திற்கு உரித்தானவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு உரித்தான அந்த மக்கள் யார்? அவர்கள் கஷ்டமான நிலையிலும் கஷ்டம் இல்லாத நிலையிலும் அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்வார்கள், அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பார்கள். ஏழைகளை, வறியவர்களை, தேடி வருபவர்களை, தேவைக்காக இந்த பூமியில் இருப்பவர்களுக்கு கொடுத்து உதவுவார்கள். கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றாலும் வார்த்தையாவது சதக்கா செய்வார்கள். அல்லாஹு அக்பர். இந்த மனிதர்களை அல்லாஹ் முத்தக்கின்களுடைய பட்டியலில் கொண்டு வருகிறான். அவர்களுக்கு இருந்தால் மட்டும் கொடுக்க மாட்டார்கள், அவர்களே சிரமத்தில் இருந்தாலும் சரி, அவர்களே தேவையுடையவர்களாக இருந்தாலும் சரி, அந்த தேவையிலும் பிறருடைய தேவையை நிறைவேற்றுவதில் முக்கியம் கொடுக்கக்கூடிய இவர்கள் அல்லாஹுடைய அச்சத்திற்கு உரித்தானவர்கள், சொர்க்கத்திற்கு உரித்தானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த ஹதீஸ், இந்த வார்த்தைக்கு, இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு பொருத்தமான நபித்தோழருடைய வாழ்க்கையை கவனியுங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சிரமப்படுகிறேன், உணவுக்காக கூட ஒருமையால் பஞ்சத்தால் வாடுகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள். மனைவிமார்கள் சொன்னார்கள், எங்களிடத்திலே எதுவும் இல்லை அல்லாஹுடைய தூதரே, ரசூலுடைய வீட்டில் உணவுக்காக எதுவும் இல்லை, அவருக்கு கொடுத்து உதவுவதற்காக எதுவும் இல்லை. அல்லாஹுடைய தூதர், என்னிடத்திலே எதுவும் இல்லை, நீங்கள் சென்று விடுங்கள் என்று கூறாமல் அன்சாரிகளை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், இதோ இந்த மனிதர் தேவைக்காக வந்திருக்கிறார், பசியால் வந்திருக்கிறார், யார் இந்த விருந்தாளிக்கு இன்று இரவு உணவளிப்பது, அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் என்று சொன்னார்கள். உடனடியாக அந்த அன்சாரி தோழர் ஒருவர் எழுந்து சொன்னார், யா ரசூல் அல்லாஹ், நான் அழைத்து செல்கிறேன் இவரை. அவருடைய மனைவியுடைய வீட்டிற்கு அழைத்து, அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்று மனைவியிடத்திலே சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருந்தாளி வந்திருக்கிறார், அவருக்கு எதையும் குறைவுபடுத்தி விடாதீர், அவருக்கு எதையாவது உணவை கொடுப்பீர். அவருடைய மனைவி சொன்னார்கள், என் கணவரே, எம்முடைய வீட்டில் குழந்தைகளுடைய உணவை தவிர எதுவும் இல்லை. கணவர் சொன்னார்கள், குழந்தையை உறங்க வையுங்கள், இன்று இந்த இரவு அவர்கள் உறங்கட்டும் பசியால், நாம் விளக்கை ஏற்றி அதன் பிறகு அமர்ந்து கொண்டு உணவை சாப்பிடுவது போல் செய்கை செய்வோம், வந்தவருக்கு அந்த உணவை கொடுத்து விடுங்கள், நாம் பசியால் இந்த இரவை கழிப்போம், தேடி வந்தவர் வயிறு நிரம்ப செல்லட்டும் என்று அந்த சஹாபி, அந்த நபித்தோழர் உணவை அவருக்கு கொடுத்து தன்னுடைய குழந்தைகளும் தாங்களும் பசியால் உறங்குகிறார்கள். இது ஒரு இருட்டு அறையில் ஒரு சிறிய வெளிச்சத்தில் நடந்த இந்த செயல். இந்த செயலை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பார்ப்பானா இல்லையா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உரையாடலை கேட்டிருப்பானா இல்லையா? அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் கேட்கக்கூடியவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் அந்த மனிதரை பார்த்த போது சொன்னார்கள், அஜிபல்லாஹு அஸ்ஸா வஜல், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தோழரே, உன்னுடைய செயலாலும் உன் மனைவியுடைய செயலாலும் அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான். ஆச்சரியப்பட்டதோடு மட்டுமல்லாமல் உம்மை புகழ்ந்து அல்லாஹ் சூரத்துல் ஹஷ்ருடைய 9வது வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்று கூறி அந்த வசனத்தை ஓதினார்கள். வல்லதீன தபவ்வு உத்தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். சுப்ஹானல்லாஹ். தங்களுடைய வீட்டையும் அதற்கு முன்னதாக தங்களுடைய ஈமானையும் தயாரித்து வரக்கூடியவர்களை நேசத்தோடு வரவேற்பதற்காக காத்திருந்த அந்த மனிதர்கள், வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது, கொடுப்பதால் அவர்களுக்கு கொடுத்ததால் எதுவும் குறைந்து விடுமோ என்ற அச்சமில்லாமல் மன நிம்மதியோடு விருப்பத்தோடு அல்லாஹுடைய நேசத்தோடு அல்லாஹுடைய பாதையில் கொடுத்த இந்த உள்ளங்கள், வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. சுப்ஹானல்லாஹ். முஃமின்கள், சொர்க்கவாதிகள் சிரமத்திலும் இன்பத்திலும் அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பார்கள். அல்லாஹ் இவர்களை புகழ்ந்து சொல்கிறான், தங்களுக்கே தேவை இருந்த போதும், தன்னுடைய குழந்தைகளே பசியில் இருந்த போதும்,
தாங்களே பசியால் வாடிய போதும் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்தார்களே இவர்கள். ஒமை யூக்க ஷுஹ நஃப்ஸிஹி ஃஃஉலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் இது போன்று கஞ்சத்தனத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டார்களோ, நமக்கே தேவை இருக்கிறது, நாம் எப்படி கொடுக்க முடியும், நாமே செல்வத்திற்காக சிரமப்படுகிறோம், நாம் எப்படி கொடுக்க முடியும், நமக்கு இருப்பது இவ்வளவுதானே, இதையும் கொடுத்து விட்டால் என் நிலைமை என்னவாகும் என்று அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கிலிருந்து யார் கஞ்சத்தனத்தை காட்டுகிறார்களோ, யார் அதிலிருந்து விலக்கி வாழ்கிறார்களோ தங்களை, அவர்களே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த செல்வத்திலிருந்து கொடுக்க சொல்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிலிருந்து நீங்கள் கொடுக்குமாறு அல்லாஹ் ஏவுகிறான் தெரியுமா? நாம் வைத்திருப்பதெல்லாம் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆடை, நாம் பயன்படுத்துகின்ற மொபைல் போன், அல்லது நாம் பயன்படுத்துகின்ற உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் யார் கொடுத்தது? நாம் வைத்திருக்கின்ற செல்வம், எம்முடைய வீடு, எம் வீட்டில் வசதி வைத்திருக்கக்கூடிய வசதியான அந்த அம்சங்கள் எல்லாம் யார் கொடுத்தது? ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியது. அதனாலதான் அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதைக்கு கொடுங்கள். நீங்கள் ஒன்றும் இந்த உலகத்திலே வரும்போது எதையும் சேர்த்து வரவில்லை, எதையும் நீங்கள் கொண்டு வரவில்லை. உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் நான் உங்களுக்கு கொடுத்தது, அதிலிருந்து கொடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுவான்.